நீங்களும் ஒரு மில்லியன் யூஎஸ் டாலர் சம்பாதிக்க முடியும். அதற்கான வாய்ப்பாக கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இரண்டையும் சேர்த்து செய்வதன் மூலம் இது சாத்தியமாகும். எங்களுடைய ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் டீமின் மூலம் பிட்காயின் மற்றும் முன்னணி ஆல்ட் காயின்களை ட்ரேடிங் செய்கிறோம். உங்களுடைய காயின்களை மாதம் மாதம் 10% வரை அதிகப்படுத்தி தருகிறோம். உங்களுடைய பினான்ஸ் அக்கௌண்ட்டில் வைத்து ட்ரேடிங் செய்து தருகிறோம். அக்கௌண்டின் பிரைவேட் கீயை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குறைந்தபட்சம் முதலீடு 3 லட்சம் ரூபாய். உங்களுடைய காயின்களுக்கு 100% உத்தரவாதம் தருகிறோம். மேலும் இதை பற்றி தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் இணைவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டை பத்தி உங்களுக்கு வந்து நிறைய முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக். நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருப்பீங்க, எங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன டாபிக்னா, மார்க்கெட் வந்து ஏறினாலும் இறங்கினாலும் நாங்க வந்து இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து காசு போட்டா அது வந்து எங்களுக்கு வந்து எதுவும் இறங்கக்கூடாது, இல்லை எங்களுக்கு வந்து அது சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாம் எது, ஸ்டாக்ஸ் எல்லாம் எது அப்படின்றத பத்தி நம்ம பேசலாம். இன்னைக்கு நம்ம கூட பங்குச்சந்தை நிபுணர் அருள்ராஜன் சார் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து நான் இப்ப சொன்ன மாதிரிதான் ஓப்பனிங்ல எல்லாருக்குமே வந்து பங்கு சந்தையில வந்து நம்ம நீங்க சொல்லுவீங்க இல்லையா, வந்தாலே இன்வெஸ்டர்ஸா தான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸா நம்ம வந்து வரும்பொழுது நம்ம வந்து பங்குச்சந்தை வந்து ஏறினாலும் இறங்கினாலும் நம்ம வாங்குற ஸ்டாக்ஸ் வந்து எதுவும் பிரச்சனை இல்லாம நமக்கு அது வாட்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த நினப்பு இருக்கும். இந்த ஸ்டாக்ஸ்ல எதுவும் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஸ்டாக்ஸா பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும்ட்டு. ஸோ அப்படி வந்து செலக்ட் பண்ணணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க சார். கண்டிப்பா, பொதுவாகவே வந்து பங்கு சந்தை வந்து நீண்ட கால முதல் விஷயம், உள்ள வரும்போது எல்லாரும் முதலீட்டாளர் தான் வரணும், இதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ரெண்டாவது, முதலீட்டராக வரவங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நீண்ட கால முதலீட்டாளராக அவங்கள தயார் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் சந்தையில் வரக்கூடிய நடுவில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களை பற்றிலாம் கவலைப்படாமல் தொடர்ந்து அவங்க முதலீட்டாளராக இருக்கலாம். அந்த ஏற்ற இறக்கங்களை உள்வாங்கிட்டு பயப்படாமல் இருக்கிறதுக்கான ஒரு பங்கு தேர்வுகள் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறீங்க. பொதுவாக இந்த மாதிரி பங்குகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுவோம். அதாவது எல்லா காலகட்டத்திலும் தாக்குப்பிடித்து நிற்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற மாதிரியான ஒரு டெர்மினாலஜி இது. அப்படி பார்க்கும்போது அதாவது இப்படிப்பட்ட நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, இவையெல்லாம் வந்து பொதுவாக ஒரு நிறுவனத்தை தேர்வு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் முக்கியமான விஷயம் அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய லாபம் ஈட்டும் திறனும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அதாவது இதான் வந்து கோர் லைன், ஒரு ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு வளர்ச்சியும் அதனுடைய லாபமும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அப்படிப்பட்ட பங்குகள் தான் பங்கு சந்தையில் வந்து தொடர்ந்து ஒரு ஏற்றத்திலும் சந்தை இறக்கங்கள் வரும்போது தாக்குப்பிடித்து இருப்பதும், ஒருவேளை சந்தை இறக்கத்தின் போது இறங்கினாலும் கூட சந்தை மீளும் போது வேகமாக மீளக்கூடிய சக்தியும் உள்ளது. அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் பொழுது பொதுவாக இந்த மாதிரியான ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக்னு சொல்லும்போது முதல்ல ஒரு செக்டார் தான் நம்ம பேசணும். என்ன பேசணும் அப்படின்னு சொன்னால் FMCG அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். அதாவது தினசரி நம்ம அன்றாடம் உபயோகம் பண்ணக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த செயல்களை செய்யக்கூடிய நிறுவனங்களை உள்ளடக்கியது தான் நம்ம இந்த FMCG சொல்லுவோம். இப்போ இந்த துறை சார்ந்த பங்குகள் அப்படின்றது வந்து எல்லா காலகட்டத்திலுமே வந்து அவற்றினுடைய வியாபாரம் என்பது பாதிக்கப்படாமல் தொடர்ந்து இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் லாபமும் வந்து ஏறக்குறைய அவர்கள் வந்து சமாளிக்கக்கூடிய அளவிலும் இருக்கும். கஷ்டமான காலங்களில் நல்ல காலங்களில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் பொழுது எல்லா காலகட்டத்திலும் உகந்த துறை அப்படின்னு சொல்லும்போது FMCG முன்னாடி வைக்கிறேன். ஓகே சார். இப்போ அதே மாதிரி நீங்க சொல்ல போறது, இன்னைக்கு வந்து நம்ம பேச போறது வந்து ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப் தான் சார். ஸோ இன்னைக்கு வந்து ஏறனாலும் இறங்கினாலும் நம்ம வந்து நிலைத்து நிற்கக்கூடிய பங்குகள்னா லார்ஜ் கேப்ல வந்து இப்ப நம்ம பேசலாம். அடுத்த ப்ரோக்ராம்ல வந்து மிட் கேப், ஸ்மால் கேப்ல இருக்கிறதெல்லாம் பேசலாம் சார். ஸோ இன்னைக்கு வந்து லார்ஜ் கேப்ல என்னென்ன இது இருக்கு அப்படின்னு சொல்லி பேசலாம். ஓகே, முதல்ல லார்ஜ் கேப்ல அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல துறையை ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அந்த துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, FMCG அப்படின்ற துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பங்குகள், அதில் முக்கியமான சில பங்குகள் வந்து எப்படி ஒரு நீண்டகால அடிப்படையில் வந்து நமக்கு பலனளிக்கும், நடுநடுவே சந்தை இறங்கினாலும் நம்ம வந்து தைரியமாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை தான் நீங்கள் வச்சுருந்தீங்க. கூடவே நான் என்னென்ன விஷயங்களை அதை உள்ள நிறுத்தணும்னு சொல்லிட்டு கூட நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதாவது நம்ம தேர்வு பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்கள் அப்படின்றது வந்து முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்றது வந்து முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடியதுன்றதை நான் சொல்லும்போது டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த தேவைகள் அப்படின்றது இப்போ குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் இந்த லாக்டவுன் பீரியடில் கூட பார்த்தீங்கன்னாலும்
அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்து இப்போ அரசாங்கமே என்ன சொல்லுது, அத்தியாவசிய பொருள் கடையெல்லாம் திறந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லா காலகட்டத்திலும் வந்து ஒரு டிமாண்ட் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்துட்டு இருக்கும். அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனங்களினுடைய விலை நிர்ணயிக்கும் திறன். இப்போ விலை நிர்ணயிக்கும் திறன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த விலையை ஏற்றினாலும் கூட அந்த பொருளை வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்போ ஒரு நிறுவனம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் அத்தியாவசிய பொருளாகவும், அவர்கள் விலையேற்றம் செய்தாலும் அந்த பொருள் தொடர்ந்து விற்கக்கூடியதாகவும் இருக்கிற ஒரு நேரத்தில் இப்போ அவங்களுடைய லாபம்ன்றது தொடர்ந்து நல்ல லாபமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த இடத்துல நம்ம எதை சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய பிராண்ட் வேல்யூ, அதாவது இந்த பிராண்டுனா நம்ம வந்து தைரியமாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வேல்யூ அந்த நிறுவனத்துக்கு இருக்கணும், அந்த நிறுவனத்துக்கு இருக்கணும், அந்த நிறுவனத்துடைய பொருட்களுக்கு இருக்கணும். ஸோ இது நான் ரெண்டாவதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு நிறுவனத்தை வந்து எல்லா காலமும் வச்சுக்கலாம்னு தேர்வு பண்ணக்கூடிய நிறுவனம் என்பது எல்லா காலத்திலும் நுகரக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாகவும், அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து அந்த விலையை வந்து உயர்த்தினாலும் அது வாங்கப்படக்கூடிய நிறுவனமாக இருக்கணும் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை நான் முன் வச்சுருக்கேன். இது வந்து எஃப்எம்சிஜி செக்டரை நோக்கி நான் சொல்லக்கூடிய விஷயமும், அந்த செக்டாருக்குள்ளே ஏதாவது ஒரு பங்கு நம்ம தேர்வு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த கிரைட்டீரியாவில் நம்ம தேர்வு பண்ணுறோம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இப்போ இந்த கிரைட்டீரியாவை முன் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நான் முதல்ல ஒரு பேர் சொல்கிறேன். வந்து இப்போ கோல்கேட் அப்படின்ற பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ கோல்கேட்ன்றது வந்து நம்ம பல் துலக்குவதற்காக உபயோகம் பண்ணக்கூடிய பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதை வாங்கலாம்னு யோசிக்கிறத தாண்டி இப்போ கோல்கேட் உபயோகம் பண்ணுறவராக இருந்தார் அப்படின்னு சொன்னால், அவர் ஒவ்வொரு தடையும் கோல்கேட் பேஸ்ட் காலி ஆகும் போதெல்லாம் கோல்கேட் தான் வாங்குவார் இல்லையா? ஒரு தடவை வாங்குவார், ரெண்டு தடவை வாங்குவார்னா அதுக்கப்புறம் சீட்டில் எழுதி அனுப்பிச்சிடுவார், மளிகை சாமான் லிஸ்ட்டு போட்டு அதில் கோல்கேட்டு தான் எழுதியிருப்பார். அதே மாதிரி அது விலையெல்லாம் ஒரு கட்டத்தில் முதல்ல பார்த்துருப்பார், விலை இது என்ன விலை அது என்ன விலைன்னா, அதுக்கப்புறம் கோல்கேட் தான், அது விலை பற்றிலாம் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அப்போது கோல்கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்ட் அப்படின்றது அவங்களுடைய அந்த மார்க்கெட் வட்டாரத்தில் சொல்வதாக இருந்தால் மார்க்கெட் ஷேரை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சு வச்சு உக்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த நிறுவனம் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது இது ஒரு லார்ஜ் கேப் நிறுவனங்களிலும் ஒன்று. அதே சமயம் உங்களுக்கு நான் சொன்ன அந்த கிரைட்டீரியாவெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் கூட. இந்த வகை நிறுவனங்களை நம்ம வாங்கி வைக்கும்போது ஒரு மோசமான காலகட்டம் வந்தாலும் இறக்கங்கள் பெருசாக இருக்காது. அப்படி இறக்கங்கள் இருந்தாலும் கூட சந்தை மீளும் போது உடனடியாக மீண்டு பழைய இடத்துக்கு வந்துடும். நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயம் அப்படின்றது வந்து ஒரு நீண்டகால அடிப்படையில் பயப்படாமல் முதலீடு பண்ணுவதற்கான நிறுவனங்கள்னு சில கிரைட்டீரியாவை நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிளுக்காக நம்ம கோல்கேட் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த கோல்கேட் அப்படின்றதுனுடைய இன்னொரு முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க தான் மார்க்கெட் லீடர். இந்த பேஸ்ட்டு எடுத்தீங்கன்னாக்கா இதில் லிஸ்ட்டு போடுங்க யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கோல்கேட் தான் சொல்லுவீங்க. கோல்கேட் சொன்னதுக்கப்புறம் அடுத்தது அப்படின்னு அவங்க யோசிப்பீங்க. அடுத்ததா யோசிச்சு அடுத்த பேர் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்களுக்கும் ரெண்டாவது இடத்துல இருக்கிறவங்களுக்கும் இடைவெளி எப்படி இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ மார்க்கெட் ஷேரை வலிமையாக கையில் வைத்திருக்கக்கூடிய நிறுவனமாகவும், பிராண்ட் வேல்யூ மூலமாக அவர்கள் விலையை நிர்ணயிக்கக்கூடிய திறன் உள்ளவர்களாகவும், எல்லா காலகட்டத்திலும் வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனங்களாகவும் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா சொல்லிட்டு அதுக்கு இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கிறேன், கோல்கேட் பாமலி இந்த நிறுவனம். கோல்கேட் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் சார். ஆமா, லார்ஜ் கேப் ஸ்டாக். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இதே கிரைட்டீரியாவை நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இதே மாதிரி எல்லா காலகட்டத்திலையும் கன்சியூம் பண்ணக்கூடியதாக இருக்கணும், பிராண்ட் வேல்யூ இருக்கணும், ப்ரைஸை வந்து அவங்க ஏற்றினாலும் மக்கள் வாங்கக்கூடியவங்களாக இருக்கணும், அதே நேரம் கன்சியூமர்ஸ் அவங்க தொடர்ந்து பல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்து அவங்க ப்ராடக்டை அவங்க பேக்கிங் முதல் கொண்டு கொஞ்சம் அதை ரீமாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களாகவும் இருக்கணும். நான் இது வந்து அடுத்த கிரைட்டீரியா உள்ளே போடுறேன் இப்போ. அதாவது மக்களினுடைய தேவையை புரிந்து தொடர்ந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தங்களுடைய பொருட்களை மாற்றி அமைத்து கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கணும். ஸோ அப்படி நான் அடுத்தது யோசிக்கும் போது பிரிட்டானியான்றது வந்து பிஸ்கெட் தயார் பண்ணுற கம்பெனி. இப்போ பிரிட்டானியா பிஸ்கெட் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா, இப்போ பிரிட்டானியான்ற பேர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேராகவும், அதே சமயம் அவங்களுடைய உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிஸ்கெட் கடையில் போனீங்கனாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா பிஸ்கெட்ஸ் எல்லா வெரைட்டியும் அங்கே இருக்கும்.
அவங்களுடைய சேல்ஸ் அப்படின்றது வந்து தொடர்ந்து அந்த சில லீடிங் பிராண்ட்ஸ், அதாவது பிரிட்டானியன்றது கம்பெனி பேர், அதுக்குள்ளே நீங்கள் பிஸ்கெட்டை தேடி பார்த்தீங்க அப்படின்னா மில்க் பிக்கீஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இப்போ இந்த மில்க் பிக்கீஸ் அப்படின்றது குழந்தைங்களோட வாயில் ஈஸியாக நுழையிற மாதிரி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்போது அந்த மில்க் பிக்கீஸ் அப்படின்றது தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஷேர் கொடுத்துட்டே இருக்கு, விற்பனை ஆகிட்டே இருக்கு. அடுத்து குட்டேன்னு ஒன்று ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ குட்டே அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த குட்டேன்ற பிராண்ட் நேம் இப்போ ஸ்ட்ராங்காக பதிஞ்சிச்சு. இப்போ பிரிட்டானியான்றது கூட பின்னுக்கு தெரியல, இப்போ குட்டே பிஸ்கட் கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு இடத்துல அந்த பொருள் இருக்கு. அவங்க இன்னும் யோசிக்கிறாங்க, சரி குட்டே பிஸ்கட் நல்லா போகுது, ஆனால் இது இன்னும் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், இன்னும் ரூரல் மார்க்கெட் வரைக்கும் கொண்டு போய் சரியாக சேர்க்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த பாக்கெட்டை 10 ரூபா பாக்கெட்டாக கொண்டு வராங்க, சமயத்தில் 5 ரூபா பாக்கெட் கூட பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள் தங்களுடைய பொருட்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தொடர்ந்து தங்களுடைய ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம், இதை பண்ணி பண்ணி அதன் மூலமாக தங்களுடைய வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொண்டே இருக்கும் நிறுவனங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போடும்போது நம்ம பிரிட்டானியா முன்னுக்கு வந்து நிற்கும். இப்போ நான் உங்ககிட்ட எஃப்எம்சிஜி துறையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், அதுவும் எந்த பங்குகள்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சா பயப்படாமல் வச்சுக்கலாம் எல்லா காலகட்டத்திலும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதிலாகவும் பேசிகிட்ருக்கிறோம். அந்த கான க்ரைட்டீரியா ஒன்றுனா சொல்லிட்டு அதுக்கு ஃபிட் ஆகக்கூடிய கம்பெனிஸ் ஒன்றுனா பேசிகிட்ருக்கிறோம் இப்போ. ஸோ அதில் முதல்ல கோல்கேட் பற்றி நான் சொன்னேன், இப்போ ரெண்டாவது பிரிட்டானியா பற்றி சொல்லிட்டுருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு நிறுவனங்களும் எல்லாமே லார்ஜ் கேப் நிறுவனங்கள் தான். இந்த நிறுவனங்களுடைய வியாபாரம் அப்படின்றது எல்லா காலகட்டத்திலும் நடந்து கொண்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறுவனங்களை வந்து நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி நிறுவனங்களில் தொடர்ந்து முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த துறையிலேயே சார்ந்து இன்னும் ஒன்று சொல்றதா இருந்தா, உங்களுக்கு மேகி அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 மினிட்ஸ் நூடுல் அப்படின்னு ஞாபகம். இப்போ இந்த மாதிரி பொருட்களை தயார் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் மார்க்கெட்டை அவங்க வந்து பல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவதும். அந்த பொருளுக்கு காம்படிஷன் ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் டூ மினிட்ஸ் நூடுல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேகிக்கு ரொம்ப வருஷமாக காம்படிட்டரே கிடையாது. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னு உள்ள வர ஆரம்பித்தாங்க. அப்போ இவங்க வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மோனோபோலி மாதிரி அந்த ப்ராடக்டில். ஸோ இந்த மாதிரி அத்தியாவசியமான, அதாவது அன்றாடம் உபயோகம் பண்ணக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்வதாகவும், பிராண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு அதை கேட்டு வாங்கக்கூடியவர்களாக கொண்டு வருவதும், மூணாவது விலையை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறவர்களும் இருக்கும் பொழுது அந்த நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து எப்பவுமே எல்லா காலகட்டத்திலும் தாக்கு பிடிக்கக்கூடிய பங்குகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கேட்ட லார்ஜ் கேப்பில் நான் இப்போ ஒரு துறை எடுத்து பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு துறையில் எல்லா காலகட்டத்திலும் தாக்கு பிடிக்கக்கூடியதாக ஒரு சில நிறுவனங்களை கூட நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்ம ஃபண்டமெண்டலாக ஸ்டடி பண்ணணும். கண்ணை மூடிட்டு வாங்குறதுக்கு முன்னாடி இதுலேயே லிஸ்ட் எடுத்து போட்டு இது எதை வாங்கலாம்ன்றதை தாண்டி இது எந்த விலையில் வாங்கினா நல்லது அப்படின்றதெல்லாம் ஸ்டடி பண்ணணும் அடுத்தது. ஆனால் இப்போ நீங்கள் நம்ம டிஸ்கஷனில் எந்தெந்த பங்குகள் இல்லாமல் வந்து ஆல் வெதர் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி கேட்ட கேள்விக்கான பதிலாக இப்போ நம்ம பேசியிருக்கிற இந்த நிறுவனங்கள் அப்படின்ற ஒரு சில எடுத்துக்காட்டுகளாக சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது, அடுத்தடுத்து நம்ம லிஸ்ட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு துறையில் நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன், அடுத்து ஒரு துறை வாரியாக இதை நம்ம படிக்கணும். இப்போ துறை வாரியாக நான் இப்போ எஃப்எம்சிஜி சொன்ன மாதிரி அடுத்து ஒரு டிஃபென்சிவ் செக்டர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அடுத்தது ஃபார்மா. ஏறக்குறைய இந்த ஃபார்மா அப்படின்னு சொல்கிறது வந்து மருந்து சார்ந்த துறை. நம்ம கையில் காசு இல்லைன்னா கூட உடம்பு சரியில்லை, கடன் வாங்கியாவது மருந்து வாங்கி நம்ம சாப்பிடுவோம், அந்த மாதிரியான ஒரு துறை இது. இந்த துறையினுடைய பங்குகளும் மிக வலுவாக தங்களை நிலைநிறுத்தி கொண்டுதான் வருகின்றன பொதுவாக. ஆனால் நடுநடுவே பெரிய இறக்கங்கள் வந்து கொண்டிருப்பது நிஜம். இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், முன்னாடி நம்ம பார்த்த எஃப்எம்சிஜிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், எஃப்எம்சிஜி சொன்னது எல்லாமே உள்நாட்டு நுகர்வோரை நம்பி இருக்குது. இந்த ஃபார்மாவில் இருக்கிற கம்பெனிஸை நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும், ஒன்று உள்நாட்டு நுகர்வோரை நம்பி இருக்கிற ஃபார்மா கம்பெனிஸ், இன்னொன்று வந்து உலகளாவிய டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஃபார்மா கம்பெனிஸ். இப்போ நிறைய லீடிங் கம்பெனிஸ் எல்லாருமே யூஎஸில் அவங்களுடைய சப்ளை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார்மா கம்பெனியில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களில் பெரும்பான்மையான நிறுவனங்கள் எல்லாமே வந்து லீடிங் ஃபார்மா கம்பெனிஸ். இப்போ யூஎஸில் அவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறதுனால யூஎஸில் இருக்கக்கூடிய எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க வந்து ஏதாவது ஒரு பொருளுக்கு அவங்க மருந்துக்கு ஒரு கம்பெனிக்கு அப்ரூவல் கொடுத்தா அந்த கம்பெனியோட விலை ஏறுவதும், ஏதாவது ஒரு பொருள் ஏற்கனவே அப்ரூவல் கொடுத்த பொருளை ஏதோ ஒரு காரணம் காட்டி
அந்த பொருளுக்கு வந்து அவங்க மேல ஒரு செக் வச்சாங்கன்னா, இல்ல அந்த பொருளை அவங்க தயாரிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த நிறுவனத்துக்கு இங்க விலை பாதிப்பு நிகழ்வதும் உண்மை. அதனால இது ஒரு எச்சரிக்கையோட சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ எதுக்கு சொல்றேன்னா, ஃபார்மா கம்பெனி வந்து நல்லது, அதுல கூட உள்நாட்டு நுகர்வை நம்பி இருக்கிற கம்பெனியை சூஸ் பண்றதுன்றது நல்லது அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நீங்க எடுத்து போட்டீங்க அப்படின்னு சொன்னா நிறைய, இப்போ டாக்டர் ரெட்டிஸ்ல ஆரம்பிச்சு, சிப்லால ஆரம்பிச்சு, சன்ஃபார்மால ஆரம்பிச்சு, ஒக்கர்ல ஆரம்பிச்சு, இப்ப நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட் இருக்கு. உள்நாட்டுல நிறைய வியாபாரம் பண்ணக்கூடிய கம்பெனியா, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா சிப்லா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, சரி, உள்நாட்டினுடைய வியாபாரம் பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய சில நிறுவனங்களில் ஒரு நிறுவனமாக கூட நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் லார்ஜ் கேப்பில் எல்லா காலகட்டத்திலும் பயோடாமா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நிறுவனங்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை நம்ம போடும்போது எஃப்எம்சிஜி நம்ம முதல் கட்டமாக எடுத்து வச்சு அதில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் பற்றி உங்கள்கிட்ட பேசினேன். அதில் இருக்கக்கூடிய சில பிராண்ட் லீடர்ஸ் அப்படின்னு நான் எக்ஸாம்பிள் எடுத்து போட்டு சொன்னேன். அதே மாதிரி ஃபார்மா துறை வந்து ஒரு எவர்கிரீன் ஃபீல்டு, அதுலேயும் கூட நம்ம இந்த மாதிரியான நிறுவனங்கள் சிலதை தேர்வு பண்ணி நீண்டகால அடிப்படையில் முதலீடு பண்ணலாம். இது வந்து எவர்கிரீன் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஃபீல்டு எடுத்து சொல்லியிருக்கேன். இது வந்து எப்பவுமே வந்து மார்க்கெட் வந்து ஏறினாலும் இறங்கினாலும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம கண்ணை மூடிட்டு வந்து பைசா போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாமா சார்? பயப்படாம இருக்கலாம். இது ரெண்டு விதமா யோசிக்கலாம். ஒண்ணு, வாங்கிட்டேன் நல்லா போகுது சந்தோஷம், வாங்கிட்டேன் இறங்கிடுச்சு பயப்பட வேணாம் வச்சுக்கலாம். வாங்கிட்டேன் இறங்கிடுச்சு இப்ப எங்கிட்ட இன்னும் கொஞ்சம் காசு இருக்கு இன்னும் கொஞ்சம் வாங்கலாமா, கண்டிப்பா வாங்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எல்லா சாய்ஸையும் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஓகே சார். ஸோ இப்போ இது வந்து லார்ஜ் கேப்ல நீங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு செக்டார்ல சில ஸ்டாக்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம இன்னும் வந்து இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில வந்து பேசலாம். தொடர்ந்து மிட் கேப்ல வந்து இதே மாதிரி நம்ம வந்து காசு போட்டா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்த மாதிரி என்ன இந்த செக்டார்ஸ் ஸ்டாக்ஸ்ன்றத பேசலாம் சார். ஸோ இப்போ இது வந்து அவங்க இப்போ நீங்க சொன்ன வரையும் அவங்க வந்து நீங்க ஒரு இது கொடுத்துருக்கீங்க, அதுல இருந்து அவங்க வந்து ஜல்லடை போட்டு எடுத்துக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. ஸோ இதுலயே வந்து நம்ம வந்து ஓரளவு சொல்லிட்டோம். ஓகே சார், உங்களோட கிளாஸ் பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா. இப்போ ஒரு நிறுவனத்தை நம்மளுடைய போர்ட்போலியோல கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாவே அந்த நிறுவனத்தை பத்திய நமக்கு ஒரு அடிப்படை தகவல்கள் இருக்கணும். ரெண்டாவது, அது மேல ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். அதுக்கு கன்விக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனத்தை பற்றி ஆராயக்கூடிய தகவல்களையும் ஆராய்வதன் மூலமாக நம்ம முடிவெடுப்பதற்கும் தயாரா இருக்கணும். நம்ம காசு போடுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம போடுற காசு வந்து ஒரு விதை எடுத்து நல்ல நிலத்துல போட்டா நல்லா வளரும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம காசை கொண்டு போயிட்டு எந்த கம்பெனியில போடணுன்றத நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து போடணும். அப்படி போடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு உங்களை முறையாக தயார் பண்ணிக்கணும். ஒரு கம்பெனி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஒரு P&L பார்க்கணும். ஒரு கம்பெனி எடுத்தோம்னா அதனுடைய பேலன்ஸ் ஷீட் பார்க்க தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்து என்ன ரேஷியோஸ் ஆகணும், எஃபெக்டிவ் வரும்னு பார்க்க தெரியணும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான சில விஷயங்களை நீங்க பாக்குற மாதிரி ஒரு நாலேஜ் அக்யூர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களால் தைரியமா முடிவெடுக்க முடியும். அதற்கான ஒரு பயிற்சி வகுப்பு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய பயிற்சி வகுப்பு. இதுக்கப்புறம் இதே பங்குகளை கூட நம்ம கொஞ்சம் டைமிங் பண்ணலாமா, எப்போ வந்து வித்துட்டு திரும்ப அதே பங்கு கீழே எப்போ வாங்கலாம், இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய சந்தையில் இருக்கு. ஸோ அதை பயன்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ், வரைபடத்தை படிச்சுட்டு அவங்க எப்போ வாங்கலாம் எப்போ விற்கலாம்னு முடிவெடுக்கிறது. இப்போ நம்ம சொன்ன பங்கையை கூட அவங்க இந்த சார்ட்டை ரீட் பண்ணுறது மூலமாக இன்னும் கொஞ்சம் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கூட்டுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்தது வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் பீப்புளுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக பங்கு சந்தைகளில் உள்ள வந்திருக்கணும், வந்தவங்க நான் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நிறைய லாபம் சம்பாதிக்கணும்ன்றவங்க மட்டும்தான் இந்த பயிற்சி வகுப்பை பற்றி நம்ம திங்க் பண்ணணும்னு சொல்கிறோம். இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம், பங்கு சந்தையை ஒரு தொழிலாக எடுத்து பண்ணணும், நான் வேறு துறையில் இருக்கேன் சார், என்னால் அந்த துறையில் தாக்கு பிடிக்க முடியல, வேறு துறைக்கு மாறலான்னு இருக்கவங்களுக்கும், இல்லை நான் காலையில் காசு வச்சு ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் அப்படின்ற ப்ரோக்ராம் இது 20ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக இந்த பயிற்சி வகுப்பு வந்து அவங்களுடைய முழு நேர ஒரு வியாபாரியாக இருக்க உதவும். கடைசியாக நுழையிறதுக்கு எல்லாருக்கும் நுழைவாயில் வந்து என்ன சொல்கிறோம், பேசிக் ப்ரோக்ராம் இல்லையா? ஆனால் எல்லாருமே இந்த பேசிக் ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணிட்டு அடுத்தடுத்த ப்ரோக்ராம்க்கு வர்றது நல்லது. ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வந்து இப்போ நம்ம லார்ஜ் கேப்பில் எப்படி வந்து சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து சார் சொன்னாரோ அதே மாதிரி அடுத்து அடுத்த நிகழ்ச்சியில் வந்து மிட் கேப்ல இதே மாதிரி என்ன பங்கு சந்தை ஏறினாலும் இறங்கினாலும் வந்து நம்ம கண்ணை மூடிட்டு வாங்கி வைக்கலாம் அப்படின்ற ஸ்டாக்ஸ் என்னன்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் $1 million சம்பாதிக்க முடியும். அதற்கான வாய்ப்பாக கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இரண்டையும் சேர்த்து செய்வதன் மூலம் இது சாத்தியமாகும்.
எங்களுடைய ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் டீமின் மூலம் பிட்காயின் மற்றும் முன்னணி ஆல்ட் காயின்களை ட்ரேடிங் செய்கிறோம். உங்களுடைய காயின்களை மாதம் மாதம் 10% வரை அதிகப்படுத்தி தருகிறோம். உங்களுடைய பினான்ஸ் அக்கௌண்டில் வைத்து ட்ரேடிங் செய்து தருகிறோம். அக்கௌண்டின் பிரைவேட் கீயை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குறைந்தபட்சம் முதலீடு 3 லட்சம் ரூபாய். உங்களுடைய காயின்களுக்கு 100% உத்தரவாதம் தருகிறோம். மேலும் இதை பற்றி தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் இணைவோம்.